மை அப்கமிங் ஃபிலிம் சார் சாலமன், அது வந்து இப்போது ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. விஷ்ணு உன்னிகிருஷ்ணன் சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் காசர்கோல்டு ஆசிஃப் அலி சார் வந்து ஹீரோ, மிருதாள் அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போது திலீப் சாருடைய படம் தங்கமணி, அதில் ஒரு வில்லனாக பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மூணு மலையாள படம் அடுத்து அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. தமிழில் பார்த்தீங்கன்னா தங்கலான் பா ரஞ்சித் சாரோட படம், விக்ரம் சார் ஹீரோ, அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கு. அப்புறம் விடுதலை வெற்றிமாறன் சார் படம், அதுலேயும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் அப்கமிங் தெலுங்கு ஃபிலிம் வந்து சலார், கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீல் சாரோடைய படம், ஹீரோ பிரபாஸ் சார் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு தெலுங்கு படத்துலேயும் வில்லனா மேங்கன்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் நிறைய தமிழ் படங்களும் ஒரு 7-8 ஃபிலிம்ஸ் லைனப்பில் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே பாதி முடிஞ்சிச்சு, இன்னும் சில படங்கள் வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ திஸ் ஆர் ஆல் த ஃபிலிம்ஸ். நாலாவதாக வந்து கன்னடத்தில் வீரப்பன் வெப்சீரிஸும் பண்ணிகிட்ருக்கு. கன்னடம், தமிழ் அண்ட் ஹிந்தி மூணு லாங்குவேஜில் அதை எடுக்கிறாங்க. டைரக்டர் ஏஎம்ஆர் ரமேஷ், கிஷோர் சார் தான் வந்து வீரப்பனா பண்ணுறாரு. நான் அதில் சேர்த்துக்குழி கோவிந்தனா பண்ணிடுறேன். ஸோ கன்னடத்துலேயும் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் இங்கிலீஷ் ஃபிலிம் வந்து ரெண்டு பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று பேர்ல் இன் த பிளட், அதில் ஆன்டி ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஒரு கெனடியன் தமிழியன் தான் வந்து டைரக்டர், கென் கண்டையா அப்படின்னு. ஸோ பிஃபோர் கொரோனா அது முடிஞ்சுது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொரோனா வந்ததுனால அவர் கனடா போனார், இன்னும் ரிலீஸ் ஆகலை அந்த படம். ஐம் எக்ஸ்பெக்டிங் அட் எனி டைம் டு பி ரிலீஸ் இன் ஓடிடி பிளாட்ஃபார்ம். அண்ட் அனதர் ஃபிலிம், இங்கிலீஷ் ஃபிலிம் வந்து த கிரேட் எஸ்கேப், டைரக்டர் இஸ் எ கெனடா, ஐ மீன் கேரளின் ஒன்லி மலையாளம், ஐ மீன் கேரளாக்கார் தான் டைரக்டர், சந்தீப் ஜேஎல் அப்படின்னு. இ போர்ன் இன் கேரளா பட் செட்டில் இன் யூஎஸ்ஏ. ஹாலிவுட்டில் அவர் வந்து நிறைய படங்களில் ஸ்டண்ட்மேனாக, ஸ்டண்ட் கோரியோகிராஃபராக பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி ஒரு படம் டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் செகண்ட் ஃபிலிம். நம்ம பாபு ஆண்டனி சார் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு, அதில் நான் ஒரு டானாக ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஷூட்டிங் வந்து 99% வந்து யூஎஸ்ஏல நடந்தது, ஹாலிவுட்டில். இங்கே ஒரு ரெண்டு நாள் மட்டும் சாங்க்காக பண்ணாங்க. அந்த ஒரு சாங்கில் அந்த பப்போட ஓனராக ஒரு பெரிய டானாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு இங்கிலீஷ் படமும் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் ஆர் ஆல் த அப்கமிங் ஃபிலிம்ஸ்.